ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருந்தா இருக்க போதுன்னா டிஸ்னி பிரின்சஸ், அதுவும் குறிப்பா வந்து சிண்ட்ரெல்லா அப்படிங்கிற டிஸ்னி பிரின்சஸ் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பிரின்சஸா இருக்கும். லைக் நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இந்த சிண்ட்ரெல்லா டிஸ்னி பிரின்சஸ் இவங்க கதையெல்லாம் வந்து கேட்டு அந்த படங்களை பார்த்து தான் வந்திருப்போம். அண்ட் இன்னும் குறிப்பா வந்து சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து சிண்ட்ரெல்லாங்கிறது ரொம்ப பிடிச்ச டிஸ்னி பிரின்சஸ். ஸோ ஐ க்ரோ அப் லிஸ்னிங் டு சிண்ட்ரெல்லா ஸ்டோரிஸ், அந்த மூவிஸ் பார்த்துக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இப்படி தான் வந்து என் சைல்ட்ஹுட்டுமே வந்து ஓடிஞ்சி ஜஸ்ட் லைக் அதர்ஸ். பட் சின்ன வயசில் சிண்ட்ரெல்லா படத்தை பார்த்தப்போ நான் ரியலைஸ் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. லைக் சின்ன பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது, பட் சிண்ட்ரெல்லா மூவிஸில் வந்து அதை நான் ரியலைஸ் பண்ணினேன். ஐ சா வயசு சின்ன பிள்ளைய பார்க்குறப்போ எனக்கு ரியலைஸ் ஆகலை, பட் கொஞ்சம் வளர்ந்துட்டு அதை பார்க்குறப்போ இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அப்படி என்ன ஸ்ரீகா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வீடியோ அதை பத்தி இருந்தால் தான் இருக்க போது. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சிண்ட்ரெல்லா கதை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா சிண்ட்ரெல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டெப் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம மற்ற கேரக்டர் எல்லாமே வந்து சைட்ல வச்சிருவோமா, அது பிரின்ஸ் சாமிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து சிண்ட்ரெல்லா நாங்கள் ரெண்டு ஸ்டெப் சிஸ்டர்ஸை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். கதை எப்படி இருக்கும்னா சிண்ட்ரெல்லா வர்சஸ் ஹர் டூ ஸ்டெப் சிஸ்டர்ஸ். ஸோ சிண்ட்ரெல்லா வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க ரெண்டு ஸ்டெப் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. ஸோ அந்த மாதிரி தானே கதை இருக்கும். சிண்ட்ரெல்லா மூவி நம்ம பார்த்துருந்தோம்னா அதில் வந்து நமக்கு நல்லா தெரியும். சிண்ட்ரெல்லா கதை புக்கு படிச்சிருந்தா சிண்ட்ரெல்லா வந்து நம்ம எந்த இடத்துல பார்த்தாலுமே வந்து சிண்ட்ரெல்லாவை போர்ட்ரே பண்ண விதம் அண்ட் அவங்க ரெண்டு ஸ்டெப் சிஸ்டர்ஸை போர்ட்ரே பண்ண விதம் வந்து ரொம்ப வேற மாதிரியா இருக்கும். லைக் அவங்க பேசுகிற விதம், ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், செகண்ட் வந்து அவங்களோட பேசுகிற விதம், மூணாவது வந்து அவங்களோட ஆட்டிடியூட். ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட அப்பியரன்ஸ். ஸோ அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஒரு ஆளை எடுத்தோன்னே வந்து அவங்களோட கேரக்டர்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஒரு ஆளை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரைட் ராங் அப்படிங்கிறத தாண்டி தட்ஸ் த நார்ம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன கலரில் இருக்காங்க, அவங்களோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அதே வந்து இந்த சிண்ட்ரெல்லா கதையை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சிண்ட்ரெல்லாவை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க, அவங்க கண்ணு, அவங்க மூக்கு, பிளான் ஹேர். ஸோ இது வந்து வெள்ளைக்காரவங்க அப்படிங்கிறதுனால லைக் பிளான் ஹேர் அப்படின்னு. பட் அவங்களோட சிண்ட்ரெல்லா ஐ மீன் சிண்ட்ரெல்லாவோட ரெண்டு ஸ்டெப் சிஸ்டர்ஸ் பார்க்க எப்படி இருப்பாங்க. அவங்க ஸ்டெப் சிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அவங்க முடி பார்க்க போனால் வந்து அவ்வளோ அழகாக இருக்காது, அப்படியே பிளாக் 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 ஆகிடுமோ மாதிரி இருக்கும். கலர் கூட அவ்வளோ அழகாக இருக்காது, மார்க்கமான ஷேடான ப்ரௌன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் அவ்வளோ அழகாக இருக்காதுன்னா அழகா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. அவங்க கண்ணுலாம் வந்து ஷேப் அவ்வளோ அழகா கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்களோட மூக்கு வாய் பெருசா இருக்கும், நெத்தி வந்து ரொம்ப அகன்றதா இருக்கும், முடி இல்லாம எதுவுமே வந்து நல்லா இருக்காது. சிண்ட்ரெல்லாட்ட வந்து எல்லாமே நல்லா இருக்கும், அந்த ரெண்டு ஸ்டெப் சிஸ்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே நல்லா இருக்காது. டு ஷோ தேம் எஸ் அக்ரி சிண்ட்ரெல்லா இஸ் சம்வன் வெரி பிரிட்டி வெரி பியூட்டிஃபுல், அவங்களோட ஸ்டெப் சிஸ்டர்ஸ் வந்து அழகாக இருக்க மாட்டாங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நாட் நைஸான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிண்ட்ரெல்லாக்கு வந்து வெரி நைஸ் சொசைட்டினால இது வெரி நைஸ்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் வெரி ராங். யா நல்லவங்கன்னா அழகாக இருக்கணும், கெட்டவங்கனா பார்க்க அசிங்கமாக இருக்கணுமா? அந்த அசிங்கமாக இருக்கிறது அப்படி சொல்கிறது வந்து லைக் நம்ம சொசைட்டி வச்சிருக்கேன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா சிண்ட்ரெல்லா வந்து அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அவங்களோட லுக்ஸ், அவங்க அப்பியரன்ஸ், முடி, எவ்ரி திங் இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸிங். சிண்ட்ரெல்லா ட்ரெஸ்ஸிங் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட சிஸ்டர்ஸோட ட்ரெஸ்ஸிங் வந்து லைக் நாட் ஸோ நைஸாக இருக்கும், நாட் ஸோ ட்ரெண்டி மாதிரி இருக்கும். தட்ஸ் ஒன் திங். செகண்ட் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா அவங்க பேசுகிற விதம். சிண்ட்ரெல்லா வந்து எப்பயுமே நிறுத்தி நிதானமாக அழகாக சாஃப்ட் ஸ்போக்கன் வெரி லைக் ஃபெமினின் அப்படி இருக்கும். அவங்களோட சிஸ்டர்ஸுமே வந்து லைக் அந்த சிஸ்டர்ஸ் இமேஜின் பண்ணாலே அவங்க மாது மாதுன்னு கத்திட்டு அலறிட்டு போடுறது தான் வந்து எனக்கு நினைவு வரும். ஏன் அவங்க அந்த மாதிரி போத்திரை பண்ணாங்க? ஸோ பெண்கள்லாம் வந்து அழகாக ஃபெமினினாக சாஃப்டாக மாதவை வந்து எதிர்த்து பேசாமல் நாட் டு சே மாது பட் அது மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக அந்த மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி சிஸ்டர்ஸ் மாதிரி வந்து கத்திட்டு அலறிட்டுலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த சிஸ்டர்ஸ் வந்து எப்படி காட்டுறாங்க? பேடாக போத்திரை பண்ணுறாங்க. தேர்ட் வந்து ஆட்டிடியூட் பிஹேவியர். இதை வந்து நம்ம எதை வச்சு பார்க்க முடியும்னா சிண்ட்ரெல்லா நடந்து போகிற சீக்வன்ஸ் யோசிச்சுட்டு அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டெப் சிஸ்டர்ஸ்லாம் இதெல்லாம் லைக் நம்ம திருப்பி பார்க்கணும்னு இல்லை. சிண்ட்ரெல்லா மூவி வந்து நம்ம அத்தனை வாட்டி பார்த்துருப்போம், நமக்கு எடுத்தோடனே லைக் நினைவுக்கு யோசிக்க முடியும். சிண்ட்ரெல்லா சிஸ்டர்ஸ் நடக்கிறது வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் அப்படி தூக்கிட்டு ஜிங்கி 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 ஜிங்கன்னு நடப்பாங்க. சிண்ட்ரெல்லா வந்து ரொம்ப டீசெண்டாக நைஸாக அந்த மாதிரிலாம் நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நாட் ஸோ நைஸாக நடந்தால் அவங்க வந்து கெட்டவங்க, தே டசன்ட் ஃபிட் திஸ் சொசைட்டி. இந்த மாதிரிலாம் நடந்தால் தான் அவங்க வந்து த ஐடியல் கேர்ள், ஷி ஃபிட்ஸ் த சொசைட்டி. இதையும் தாண்டி ஆக்சுவலி சிண்ட்ரெல்லாவோட சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பேடாக போத்தே பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த மூவியில் வந்து சப்பாத்து போடுறதுக்கு காசல்லேருந்து ஒருத்தர் வரப்போ அந்த சப்பாத்து காலிலே வந்து அவங்க கண்ணத்தில் அடிக்கிற மாதிரி வைப்பாங்க. லைக் ரொம்ப பேடாக போத்தே பண்ணியிருப்பாங்க.
லைக் எப்படி சொல்லுவாங்க ஐ ப்ரீட்டி ஷூர் அந்த மாதிரிலாம் இந்த பிள்ளைங்களுமே பொம்பளை பிள்ளைங்க எஸ்பெஷலி வெளியே ஆள்கிட்ட நடந்துக்க மாட்டாங்க பட் சிண்ட்ரெல்லா மூவியில் ஜஸ்ட் டு ஷோ தட் ஹர் டூ ஸ்டெப் சிஸ்டர்ஸ் ஆர் பேட் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட சொசைட்டியில் வந்து அப்பாட்டாக வந்து செஞ்சு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு காட்டியிருப்பாங்க அண்ட் மை க்வெஸ்சன் இஸ் வாய் வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரூஃப் கெட்டவங்கனா அசிங்கமாக இருக்கணுமா சமுதாயத்தோட ஸ்டாண்டர்ட் படி வச்சு பார்த்து அசிங்கமாக இருக்கணுமா கெட்டவங்கனா வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் அழகாக இருக்கக்கூடாதா கெட்டவங்கனா வந்து அவங்க ரூடாக தான் நடந்துக்கணுமா கெட்டவங்கனா வந்து அவங்க பேசுகிறது வந்து நல்லா தான் இருக்கக்கூடாதா ஸோ ஒருத்தவங்க பார்க்க அழகாக சாஃபா ஒரு பெண் பிள்ளை யாராச்சும் ஃபேமிலினா இருந்தால் லைக் ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து நல்லவங்க வித்தவுட் நோவிங் ஹர் த்ரூ கலர்ஸ் ஸோ இந்த மாதிரி ரொம்ப தப்பான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம சிண்ட்ரெல்லா மூவியில் நாட் ஓன்லி திஸ் இன்னும் நிறையா இடங்களில் பார்க்க முடியும் பிரின்ஸ் சார்மிங் வச்சு பார்க்கலாம் அது ஸ்டெப் மாதர் கேரக்டர் வச்சு பார்க்கலாம் பட் ரொம்ப ஆப்வியஸாக நம்ம பார்க்க முடியுது சிண்ட்ரெல்லா வெர்சஸ் ஹர் டூ ஸ்டெப் சிஸ்டர்ஸ் அண்ட் த வேர்ஸ்ட் சினரியோ இஸ் இந்த மாதிரி சிண்ட்ரெல்லா மூவிஸ் பார்க்கறவங்க நம்மளே வந்து சிண்ட்ரெல்லா மூவிலாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில ரொம்ப ரசிச்சு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களே அறியாமல் இந்த மாதிரி தவறான டாக்ஸிக்கான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மூவிஸ் வந்து ரொம்ப திணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது அப்போ பார்த்துப்போ புரியல இப்போதான் புரிஞ்சு பார்க்குறப்போ ரொம்ப தப்பாக படுது ஆக இன்னைக்கு வீடியோவில் இது எல்லாமே தான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க பை பை அண்ட் தேங்க்யூ